வெல்கம் டு மோபோ தமிழ். இது வரைக்கும் மோபோ தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட உடனடி அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். வெல்கம் டு மோபோ கேம் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னா, பிஎன்ஜி டு எஸ்விஜி ஃபைல் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எஸ்விஜினா என்னென்னு பார்த்தோம்னா, எஸ்விஜிங்கிறது ஸ்கேலபிள் வெக்டர் கிராஃபிக்ஸ். அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு சாலிடான ஒரு இமேஜ் ஃபார்மெட். இந்த ஃபார்மெட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 2D இருக்கிற ஒரு டிசைனை வந்து 3D கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த டைப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மூலிமா நீங்கள் உங்கள் 2D லாகோவை வந்து 3D டைமென்ஷனாக மாற்றலாம். இந்த டைப்பில் தான் என்னோடய இன்ட்ரோவை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் சர்ச்சில் ஆன் பண்ணிட்டு பிஎன்ஜி டு எஸ்பிஜி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் வந்தீங்கன்னா ஆன்லைன் கன்வெர்ட்டர் அப்படின்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா விதமான இமேஜஸையும் நீங்கள் ஈஸியாகவே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஃபைல்லேருந்து எந்த ஃபைலாக வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் கொடுத்து என்னோடய இன்புட் ஃபைலை வந்து நான் கொடுக்குறேன். இது வந்து ஆல்ரெடி பிஎன்ஜி ஃபைலாக நான் ஒரு லாகோவாக யூஸ் பண்ணிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். அது பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு விட்டு நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் கேட்கும். நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற கொடுங்க. நான் எதுவும் கொடுக்காமல் டைரெக்டாகவே பண்ணி காமிக்கிறேன். இப்போ கன்வெர்ட் ஃபைல் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல் வந்து பிஎன்ஜிலேருந்து எஸ்விஜியாக கன்வெர்ட் ஆகிடும். ஒரு லோட் ஆகிட்ருக்கும். ஒரு 3 hours 4 seconds வந்து லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காகவே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சுக்கும். இது ப்ளே ஸ்டோரில் ஆப்பும் இருக்குது. நீங்கள் ஆப் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. இது மாதிரி கன்வெர்ட் பண்ண ஃபைலை பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து பிசியில் மாற்றிருக்கேன். இப்போ பிசியில் அரோரா அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் மூலிமா நான் இதை வந்து இன்புட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் இம்போர்ட் எஸ்விஜி அப்படிங்கிறத கொடுத்து நான் போய் ஃபைலை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து 3D வந்துருச்சு. இது வந்து நீங்கள் வந்து எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணுங்கிற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு இன்னும் சாலிட் பண்ணனாலும் சாலிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாலிட் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லாவே சாலிட் ஆகுது. இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஈஸியாக இன்ட்ரோ ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத வரக்கூடிய வீடியோவில் போட போகிறேன். இந்த வீடியோ பற்றி உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.